சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் பற்றிய சந்தேகங்களுக்கும் தொடர்ந்து விடையளித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நேயர்களின் கேள்விகளுக்கு செல்லலாம். சார், திண்டுக்கல் வந்து பழனியப்பன் அப்படின்னே வந்து கேள்வி கேட்டிருக்காரு சார். என்னுடைய அப்பா இறந்து 2 வருடங்கள் ஆகிறது, இப்போது இறப்பு சான்றிதழ் பெற வேண்டும், இதுக்கு கோர்ட் மூலம் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீதிமன்றத்தின் மூலமாக பிறப்பு மற்றும் இறப்பை வந்து பதிய தேவையில்லை. இதுக்கு வந்து அரசாணையின் MS 293 பிரகாரம் 2/12/2016 தமிழ்நாடு பெர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில், Act 2000 ரூல் 9 Class 3 அப்படின்னு சொல்லு, அதாவது தமிழில் சொல்லணும்னா தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவாளர்கள் சட்டம் 2000 விதிகளின் 9 உட்பிரிவு 3 பிரகாரம் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது. அந்த திருத்தத்தின்படி பிறப்பு இறப்பை பதிவு செய்யும் அதிகாரம் RDOக்கு இருக்குது, அதாவது வருவாய் கோட்டாட்சியருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான அதிகாரங்களை கொடுத்துருக்கு. அப்போ 21 நாளுக்குள்ளே ஒரு பிறப்போ இறப்போ ஏற்பட்டால் 21 நாளுக்குள்ளே நம்ம வந்து பதியணும், அரசாங்கத்தில் தெரிவித்து அரசிட்ட வந்து தெரிவித்து அந்த பிறப்பையும் இறப்பையும் பதியணும். அது பதியும் பட்சத்தில் தாசில்தார் VAO உங்கள் மூலமாக நமக்கு வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் கொடுக்குறாங்க. 1 வருஷத்துக்கு மேலே போகும் பட்சத்தில் நம்ம வந்து RDOவில், அதாவது வருவாய் கோட்டாட்சியரிடம் உரிய மனு கொடுக்கும் பட்சத்தில், அதற்கான ஆதாரங்களை வைத்து கொடுக்கும் பட்சத்தில் RDO என்ன செய்வார்னா அந்த விண்ணப்பத்தை வந்து வட்டாட்சியருக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவார். வட்டாட்சியர் VAO RIக்கு போடுவாங்க, அவங்க கலப்பணி மேற்கொண்டு எல்லா ஃபீல்டு ஒர்க் பார்த்து அதோட இன்ஸ்பெக்ஷன் பரிசோதனைகள் செஞ்சு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இவங்க மறுபடியும் தாசில்தார் கொடுப்பாங்க, தாசில்தார் மறுபடியும் RDO கொடுப்பாங்க. ஸோ RDO மறுபடியும் ஆர்டர்ஸ் போட்டு தாசில்தாருக்கு இந்த மாதிரி உத்தரவு போட்டு பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்க உத்தரவு அப்படின்னு கொடுப்பாங்க. தாசில்தார் தான் பதிவாளர், பிறப்பையும் இறப்பையும் பதிவு சென்ற பதிவாளர் யாருன்னா தாசில்தார் வட்டாட்சியர் தான். ஸோ அவர் வந்து பெர்த் டெத்துக்கான சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க, அதை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ 21 நாளுக்குள்ளே நம்ம வந்து பிறப்பையும் இறப்பையும் பதிவதற்கு நமக்கு வந்து எந்த ஒரு நடைமுறையும் தேவையில்லை. ஒரு VAO வந்து நம்ம வந்து தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் உரிய மாநகராட்சியோ நகராட்சியோ வந்து யூனியனோ வந்து நமக்கு வந்து அந்த சான்றிதழை கொடுத்து நமக்கு உதவிடும். 1 வருஷத்துக்கு மேலே போகும்போது நம்ம வந்து வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட தான் போகணும்னு சொல்லி 2/12/2016 ஒரு அரசாணையின் மூலமாக தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 2000 விதிகள் 9 உட்பிரிவு 3 வந்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அதுக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கலாம். தொடர்ந்து சட்டப்பஞ்சாயத்து சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த நண்பர்களுக்கு இந்த சட்டப்பஞ்சாயத்து சேனலை பகிர்ந்து பயனளிச்சுக்கோங்க.